2019 ஆஷஸ் தொடரில் ரெண்டாவது மேட்ச் லார்ட்ஸ் மைதானத்தில் நடந்துச்சு. இந்த மேட்ச் வந்து கிரிக்கெட் வரலாற்றிலே ஒரு மிக முக்கியமான மைல்கல்லாக பார்க்கப்படுது. இதுக்கு காரணம் வந்து ரெண்டாவது இன்னிங்ஸில் பிளேயிங் லெவனில் இல்லாத ஒரு நபர் பேட்டிங் செஞ்சார். இந்த ஆஷஸ் தொடரில் ஃபஸ்ட் மேட்சில் ரொம்ப பிரமாதமாக விளாண்ட ஸ்மித் தன்னோட செகண்ட் மேட்ச்லேயும் தன்னோட ஆதிக்கத்தை காட்ட ஆரம்பித்தார். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கொடுத்துட்டு இருந்த ஸ்மித்துக்கு ஜோஃப்ரா ஆர்ச்சர் வீசின ஒரு பவுன்சர் ஸ்மித்தோட தலையை தாக்கிடுச்சு. இதனால் ஸ்மித் நிலை குலைந்து கிரவுண்டில் விழுந்துட்டார். விழுந்த கொஞ்ச நேரத்திலே அவர் கிரவுண்ட்லேருந்து வெளியேறிட்டார். கொஞ்ச நேரத்தில் நிறைய விக்கெட் மலமலன்னு விழுகும்போது அவர் மறுபடியும் மைதானத்தில் வந்து கொஞ்ச நேரம் பேட்டிங் முடித்தார். ஆனால் அவரோட விக்கெட்டை சீக்கிரத்திலே விட்டுட்டார். ஆஷஸ் தொடர் ரொம்ப முக்கியமான தொடராக கருதப்படுறதுனால ஆஸ்திரேலிய டீம் கன்கஷன் சப்ஸ்டியூட் கேட்டாங்க. உடனே மேட்ச் ரெஃப்ரி ஒரு சில பரிசீலனைக்கு அப்புறம் மார்னஸ் லம்பஞ்சேன பேட்டிங் செய்ய அனுமதித்தாங்க. இவர் ஒரு ஆல்ரவுண்டர், ஸோ ஸ்மித்துக்கு பதிலாக இவரை செகண்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய மேட்ச் ரெஃப்ரி அனுமதித்தார். இந்த மாதிரி ஒரு சப்ஸ்டியூட் வந்து பேட்டிங் செய்கிறது இதுவே ஃபஸ்ட் டைம். ஸோ எல்லாருக்குமே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது, எப்படி ஒரு சப்ஸ்டியூட் ஒரு பேட்டிங் செய்ய முடியும் அப்படின்னு. கன்கஷன் சப்ஸ்டியூட்ற கான்செப்ட் வந்து ஐசிசினால் ஃபஸ்ட் டைமாக இங்கே கொண்டு வரல. இதுக்கு முன்னாடி அவங்க ஆஸ்திரேலியாவில் டொமஸ்டிக் கிரிக்கெட்ஸுக்கும் இங்கிலாந்து அண்ட் வேல்ஸ் அவங்களோட டொமஸ்டிக் கிரிக்கெட்ஸ்லையும் ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி பார்த்து சக்ஸஸ் ஆன பின்னாடி தான் இதை வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. பட் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஒரு அஃபிஷியல் மேட்சில் ஒரு கன்கஷன் சப்ஸ்டியூட் பேட்டிங் செஞ்சது. பொதுவாக கன்கஷன்றது வந்து தலையில் அடிபடுறது, அது கிரிக்கெட்டாக இருந்தால் மேபி தலையில் பந்து படலாம், ஸோ அதனால் அவங்களுக்கு பலமாக அடிபட்டு தலை சுத்தலாம், மயக்கம் இல்லை தற்காலிக சுயநிலை இழப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் வரலாம் அவங்களுக்கு. ஸோ இந்த நிலையில் வந்து அந்த அணி அவங்களோட பலத்தை இழந்துடக்கூடாதுன்றக்காக அதற்கு நேராக உள்ள ஒரு பிளேயரை தேர்வு செய்வாங்க. பவுலர்னால் பவுலராகவும் பேட்ஸ்மேன்னா பேட்ஸ்மேன் ஆகவும் ஆல்ரவுண்டர்னால் ஆல்ரவுண்டராகவும் தேர்வு செய்வாங்க. ஒரு பட்சத்தில் ஒரு பேட்ஸ்மேனுக்காக ஒரு ஆல்ரவுண்டர் இறங்குறாருன்னா அவரோட பவுலிங் வந்து தடுக்கப்படும், அவர் பேட்டிங் மட்டுமே செய்ய விடுவாங்க. இது மாதிரி தான் மேட்ச் ரெஃப்ரி அவங்களுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க. ஃபஸ்ட் டைமாக கன்கஷன் சப்ஸ்டியூட்டாக கிளம்புறீங்க மார்னஸ் லம்பஞ்சிங் ஸ்டீவன் ஸ்மித்து போலவே நிதானமாக தன்னுடைய ஆட்டத்தை வெளிப்படுத்தி தான் ஒரு சிறந்த பிளேயர்ன்றதை நிரூபிக்கிறதுக்கு ஒரு இடமா அமைச்சிக்கிட்டார். இதே போல் ஜோஃப்ரா ஆர்ச்சர் தன்னுடைய பவுலிங் திறமையை முழுவதுமாக காமிச்சார்னே சொல்லலாம். அந்த அளவு அவர்கிட்ட ஒரு பவுலிங் இருந்தது. சில சமயங்களில் உள்ளூர் போட்டிகளில் ஒரு நபர் இல்லைன்னா அந்த நபருக்கு பதிலாக பேட்டிங் ஆடலாமான்னு கேட்ட காலம் போய் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேயே ஒரு பிளேயருக்கு பதிலாக இன்னொரு பிளேயர் விளையாடலான்னு ஒரு ரூல்ஸ் வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ.